ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். முரல் எடுத்துருக்கோம், இந்த காமிக்கிறேன் பாருங்கள். முரல் இப்போ தான் வந்து ஐஸில் பேக் பண்ணுறோம். அடுத்து வந்து பாறை, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பாறை காமிக்கிறேன், சரிதா? அந்த பிசு பிசுப்பு தன்மை கூட அப்படியே இருக்குது பாருங்கள், சரிதா? அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாறை. பாறை அடுக்கிட்டுருக்கேன். அடுத்து வந்து இப்போ இந்த ரெண்டு மீன் எடுத்திருக்கோம். அடுத்து இன்னொரு இடத்துல போய் மிச்ச மீன் எடுக்க வேண்டியது இருக்குது. இந்த மீன் அடுக்கிறதா நண்பர்களே, வேலையே ரொம்ப கஷ்டமான வேலை. மீனை கரெக்டாக அடுக்காட்டின மீன் வேஸ்ட்டாக போயிடும். இந்த அடுக்கிறோம்ல, இதுதான் பெரிய பிரச்சனைங்க. மீனில் ப்ராப்பராக அடுக்காமல் விட்டோம்னா மீன் வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். தூண்டில் மீன் விடுவாங்க, நல்லா இருக்குது மீன். அடுத்து விலை மீன் பாருங்க, அப்படியே பழங்கி போல இருக்கும் வலை மீன். எப்படி தெரியுது, தெரியுதா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வலை மீனும், பயங்கர ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அடுக்கி வைக்கிறதா நண்பர்களே ரொம்ப கஷ்டம். கையில் பயங்கரமாக முள் குத்திரும். முள் எப்படின்னா, இந்த முள்ளை எப்படின்னா உடஞ்சி உள்ளேயே நின்றுக்கிறோம். நின்றுக்குச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிரும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டிடி இன்ஜெக்ஷன் போடணும். போட்டால் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நிறையா பேர் அப்படி பண்ணுறதில்ல. ஆனால் கண்டிப்பாக அப்படி பண்ணோம்னா நமக்கு நல்லது. ஒரு மீன் முள் குத்துனா பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட தான் ரகரகமான மீனாக மீன் முள்ளாக குத்துது. எந்த மீனோட முள் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாதுல நண்பர்களே. அதனால் நம்ம 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி டிடி இன்ஜெக்ஷன் போடுறது நல்லது, நமக்கு தான் நல்லது. ஓகே நண்பர்களே, இன்னும் 2-3 இடத்துல இது பண்ண மீன் எடுக்க வேண்டியிருக்கு. இறால், சூப்பர் இறால் வந்திருக்கு நண்பர்களே. இறால் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு. இறால் நல்ல சைஸ் இறால், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம எடுக்கிறப்ப லைவாக உயிரோடு இருந்துச்சு, ஐஸில் வச்சதுனால செத்து போயிருச்சு. ஓகே நண்பர்களே, காட் பிளஸ் யூ ஆல். இன்னும் ஒரு 4-5 இடத்துல போய் மீன் எடுக்க வேண்டியிருக்கு. மீன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு பதிவு போட்டுடுறேன். தேங்க்யூ நண்பர்களே, பாய். உங்கள் மேரி ஸ்விஸ் ராபின்சன்.